படம் நல்லா இருந்துச்சு எனக்கு சமந்தா ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சோ அவங்களுக்காக வந்து பார்க்கலாம் बर्थडेனால ஆமா சாங் அனிரோத் தான் வந்து ப்ளஸ் एक्चुअली சோ அதுக்கு அப்புறமா வந்துட்டு லைக் விஜேஎஸ்னால வந்து பார்க்கலாம் because like गर्ल्स ஃபேன் அதிகமாக சோ it's like okay ஆமா it's like dragging but and it's like okay எல்லாம் பார்க்கலாம் ஒரு வாட்டி பார்க்கலாம் காமெடி இருக்கு இல்லாத மாதிரியே இருக்கு பார்த்தா தான் புரியும் ஓகே ரெண்டு பேர் லைக் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஆமா இருக்கு லைக் ஓவரால் படம் மொத்தத்துல இட்ஸ் லைக் ஆவரேஜ் ஓகே நான் சொல்ல முடியாது அது போய் பார்த்தா தான் தெரியும் ஃபேமிலியோட வந்து பாருங்க அப்படிலாம் எதுவும் இல்ல தூங்குற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல எல்லாம் ஃபன்னா இருக்கு ஜோக்ஸும் நல்லா இருக்கு ரொமான்ஸ் எல்லாம் ரொமான்டிக் காமெடி மூவி தான் நல்லா இருக்கு காமெடிலாம் சூப்பரா வர்க் அவுட் ஆகுது 2 தான் எல்லாரும் நல்லா இருக்காங்க தீவிரமான விஜய் சேதுபதி ஃபேனுங்க நான் இப்போ இல்லை ஒரு 10 years நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அதனால் வந்து வெறின்றதை விட உயிர் எனக்கு உசுறு என் உயிர் இவர் தான் ஓகேவா அதனால் புரியல ஏங்க லவ் பண்ணுறது யார் மேலே வேணாலும் வரலாங்க எனக்கு இவர் மேலே தான் ஒரு 10 years வந்துச்சு அதனால் நாங்கள் லவ் பண்ணுறோம் அதை பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனையாக தெரியல இது பிரச்சனையாக எடுக்கிறாங்களா என்னன்றது எனக்கு தெரியல எனக்கு அவரை பிடிச்சிருக்கு நாங்கள் ரசிக்கிறோம் மக்களின் செல்வன் ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க அப்போ எங்களுக்கோசம் தான் நான் அவரை ஆளை நாங்கள் அவரை லவ் பண்ணுறது தப்பு இல்லையே ஸோ அதனால் நாங்கள் லவ் பண்ணிட்டு தான் இருக்கோம் தப்பாக நினைக்கிறவங்கள பற்றி எங்களுக்கு ஃபீல் இல்லை நான் ஆத்மநீதியாக எங்கள் மாமா அப்படி தான் கூப்பிடுவேன் ஐ லவ் யூ சேதுபதி மாமா ஐ லவ் யூ ஸோ மச் ஐ லவ் யூ ஐ லவ் மிஸ் யூ ஐ லவ் விஜய் சேதுபதி அவ்வளோதான் வேறு நீங்கள் என்ன கேட்டாலும் என்னால் அந்த ஒரு வார்த்தையை மட்டும் தவற மாட்டேன் அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவேன் எங்கிட்ட கஷ்டமாக தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது பார்க்குறச்ச அக்கா மாமாவுடைய ஒய்ஃபு அது நம்ம அது வேண்டாம் நாங்கள் ஆடியன்ஸாக பார்த்ததில் எங்களுக்கு கொஞ்சம் ஃபீலு ஏன் மாமா எங்கள் கூடலாம் நடிக்க மாட்டேன்ற ஒரு ஃபீலு நாங்களாம் சூட் ஆக மாட்டோமான்ற ஒரு ஃபீலு இதை பேட்டியை மாமா பார்த்தாருனா மாமா நாங்களும் நடிக்க ரெடியாக இருக்கோம் என்ன ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் உங்கள் கூட நடிக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஸோ மக்களின் செல்வன் மக்களில் ஒருவன் மக்களுக்கோசம் குரல் கொடுப்பாரு மக்களுக்கோசம் இன்னும் நிறைய படம் எடுத்துகிட்டு வருவார் இன்னும் நல்ல நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு வருவார் அவர் மூலிமா நிறைய நல்லது நடக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்கள் மாமா படத்தை ஒவ்வொரு படத்துலையும் எதிர்பார்க்குறோம் லாஸ்ட்டாக எல்லாம் விவசாயம் பற்றி பேசுகிறீங்க மாமாவுக்கு எத்தனை கேரக்டர் கொடுத்தாலும் பக்காவாக வருவார் அவருடைய ஆக்டிங்கு ஒவ்வொரு நிமிஷமும் யோசனை பண்ணிங்க அவர் சிரித்தாலும் சரி நடந்தாலும் சரி யார் ரசிக்காமல் இருக்காங்க யார் பார்க்காம இருக்காங்க இதை பார்த்து நிறைய ஹஸ்பண்ட் பொண்டாட்டியை லவ் பண்ணுறாங்க பொண்டாட்டி புருஷனை லவ் பண்ணுறாங்க அவரை பார்த்து நான் என் லைஃப்பில் வந்து நான் அவரை மட்டும் தான் லவ் பண்ணுவேன் ஸோ அதனால் வேறு யாரையும் லவ் பண்ண மாட்டேன் என் உயிர் அவர் தான் உயிர் படம் சூப்பராக இருக்கு ஐயோ எனக்கு விஜய் சேதுபதி லெங்க்த்லாம் இல்லை பர்ஃபெக்டாக இருந்தது ஸ்க்ரீன் ப்ளே பர்ஃபெக்டாக இருந்தது டேரக்டிங் எல்லாமே வந்து ஆன் இதுவாக பாயிண்ட் வந்துச்சு அதாச்சும் ரொம்பவே விஜய் சேதுபதி படம்னாலே வந்து எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை அவரை பிடிக்கும் அதனால் நான் எவ்வளோ வாட்டி வேணாலும் பார்ப்பேன் விஜய் சேதுபதி பசங்கிட்ட கேட்டால் பரவாயில்ல ப்ரோ பொண்ணுங்கிட்ட கேட்டால் விஜய் சேதுபதி தான் சொல்லுவாங்க வேற நைஸ் ஆக்சுவலாக எனக்கு மணிரத்னம் என் ஜீவனுக்கு அப்புறம் விக்னேஷ் சிவன் அண்ணாவோட டேரக்ஷன் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் ஐ கேம் என்னன்னா இன்டர்வியூ லாஸ்ட்னா காஃபி சீன் காஃபி அண்ட் டீ சீன் அதுக்கப்புறம் நிறையா இருக்குது நான் ஃபுல் படமே சொல்லுவேன் நான் விட்டா தேங்க்யூ ஸ்டோரி வைஸ் சூப்பராக இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது 100 times நல்லாவே பார்க்கலாம் அந்த மாதிரி நிறைய சொல்ல வந்திருக்காங்க சமந்தாவை தான் பிடிச்சிருந்தது சூப்பர் ப்ரோ